Good afternoon. I'm just waiting others to join. Yeah. So I can see people joining. Okay. So today's topic is about maternal foods during breastfeeding. It is something very common topic in our community. I'm going to talk in regards to our surroundings. So generally pathina normal cesarean corona pondone vandu there will be a strict of restrictions namma veetla follow pandradhu undu ena solvaanga kaalama saapidada enna porul saapidada kondai kottukada தேங்காய் சாப்பிட்டா மந்தம் வரும், பருப்பு சாப்பிட்டா குழந்தைக்கு கேஸ் வரும், இதெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இதிலெல்லாம் வந்து எது கரெக்டு, எது தப்பு, எது நம்ம ஃபாலோ பண்ணணும், பண்ணக்கூடாதுன்றது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்கும் இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஊர் ஃபாலோ பண்ணுற கல்ச்சர்லாம் வந்து வி கான்ட் கூகுள் இட் அண்ட் ஃபைண்ட் ஆன்சர்ஸ். ஸோ இஃப் வி ஸ்டார்டட் டு டாக் வித் மெனி ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க சொல்ல எல்லா ரீசனும் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் பண்ணால் அம்மா அஃபெக்ட் ஆகிறதுனால குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும்ன்ற ரீசன் சொல்லுவாங்க. சி ஒன் திங் வாட் ஐ ரெட், பிரஸ்ட் மில்க் கேரிஸ் த டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் ஆஃப் த ஃபுட் வாட் யூஆர் ஈட்டிங். ஸோ ஜென்ரலாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபுட் மேட்டர்ஸ். ஸோ அவங்களுடைய கம்யூனிட்டி கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி த ஃபுட் ஸ்டைல் வில் பி டிஃப்ரெண்ட் அக்கார்டிங் டு தேர் கம்யூனிட்டி வேறவே தேர் லிவிங். ஸோ இப்போது நம்ம ஊரில் ஜென்ரலாக சொல்லுவாங்க என்ன, பூண்டு சாப்பிட்டா நிறைய பால் வரும். ஆக்சுவலாக வந்து என்னென்னா பூண்டு மட்டும் இல்லை, நிறைய ஊரில் பார்த்திங்கன்னா சில பேரில் வந்து ப்ரெட்டு அப்புறமேட்டு காட்டன் சீட்ஸு அப்புறம் முருங்கை இலை அப்புறம் வந்து இது க்யூமன் சீட்ஸ் சீரகம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிப்பாங்க. பட் ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்ம சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி அந்த மில்கில் அந்த ஸ்மெல் டேஸ்ட்டு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்போது நம்ம ஒரு விஷயத்தை ரெகுலராக சாப்பிட்டோன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த உணவோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கண்டிப்பாக டாமினண்ட்டாக இருக்கும் அந்த இதில். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்னா பேபி கெட் அக்கஸ்டம் டு தட் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் அண்ட் தே மே ஸ்டார்ட் டு லைக் தட். அது மேபி பிடிக்க போய் தில் ஹாவ் அ லாங்கர் ஃபீடிங் பேட்டர்ன், அதாவது சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி, ரொம்ப அம்மாக்கிட்டே இருந்த அந்த ஃப்ளேவர் பிடிச்சு போய் ரொம்ப சக்கிள் பண்ணிகிட்டே இருக்கனால இன் ரிட்டர்ன் தேர் கோயிங் டு ஹாவ் மோர் மில்க் ப்ரொடக்ஷன். ஸோ த லாஜிக் இஸ் சிம்பிள், த மோர் த பேபி சக்கிள்ஸ் த மோர் யூர் கோயிங் டு ப்ரொடியூஸ். ஸோ இந்த ஆடிங் ஆன் சப்ளிமெண்ட் சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக் எஃபெக்ட். நான் இன்றைக்கி மீன் சாப்பிட்டேன் நிறைய பால் வந்தது, இன்றைக்கி மட்டன் சாப்பிட்டேன் நிறைய பால் வந்தது, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கோ எஃபெக்ட் இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து வாட் தே ஆர் சேயிங் இஸ் ஒன்லி சிவியர்லி மேல்நரிஷ்ட் மதர், அதாவது அவங்க ஆகாரம் வந்து கொஞ்சம் கூட நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸே இல்லாத அம்மாங்களுக்கு தான் பாலோடைய நியூட்ரிஷனோட தன்மை வந்து கம்மியாக தவிர்த்து, ஜென்ரலாக வென் வி ஆர் ஈட்டிங் ப்ராப்பர் பேலன்ஸ்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிட்றப்போ கண்டிப்பாக குழந்தைக்கு ஆடிக்குவேட் நியூட்ரிஷன் போய் சேரும். ஸோ நிறைய மதர்ஸ்க்கு ஒரு டவுட் வரும், என் மில்கில் சத்து இருக்கா, என் மில்க்கு குவாலிட்டியாக இருக்கா, என் மில்க்கு தண்ணியாக வருது, ஸோ அதில் வந்து நியூட்ரியன்ஸ் இருக்குமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகம் வரும். ஸோ மில்கோட கலரை பார்த்தோ இல்லோடைய கன்சிஸ்டன்சியை பார்த்தோ இதில் வந்து குவாலிட்டி இருக்குது குவாலிட்டி இல்லைன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக வந்து பிரஸ்ட் மில்கோட காம்போசிஷன் அந்த குவாலிட்டி இது செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு மிஷின் வந்து இட்ஸ் வெரி காஸ்ட்லி தட் மிஷின், இட்ஸ் ஆக்சுவலி ஒன் ஆர் டூ பிளேசஸ் ஒன்லி தே ஹேவிங் இட் டு செக் தட். ஸோ அப்படி பார்க்கச்ச மோஸ்ட் ஆஃப் தி பிரஸ்ட் மில்க் வில் ஹாவ் ஆடிக்குவேட் நியூட்ரியன்ஸ் தான் எல்லாருடைய நம்பிக்கை. அந்த ரீசன் இஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் வேர் ஏபிள் டு ஈட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் மாதிரி, பட் வென் இட் கோஸ் ஃபார் வெரி சிவியர் மேல் நியூட்ரிஷன் ஒன்லி இட் வில் அஃபெக்ட். ஸோ கம்மிங் ஃபார் த ஃபுட் பேட்டர்ன், ஸோ ஜென்ரலாக ஏன் சொல்லுவோன்னா இப்போ நார்மல் டெலிவரி வெஜினல் பர்த்டே ஆனால் கூட உங்களுக்கு சூச்சர்ஸ் இருக்கும். ஸோ சூச்சர்ஸ் இருக்கனால ரொம்ப காரமாக ஆயிலி எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா
உங்களுக்கு கான்ஸ்டிபேட் ஆச்சுன்னா தயிர் பிழிஞ்சிடும். அதுக்காக நல்ல ஈஸியாக ஜீனிக்கிற சாதம், ரசம் சாதம், கீரை சாதம், அந்த மாதிரி சாதத்தை கொடுப்பாங்க. ஸோ இது இந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் இல்லாதனால நிறைய பேர் வந்து அதை பற்றி என் டயட்டை சொல்லிவிட்டு 40 நாள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி மாதிரி ஃபாலோ பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த டைமிங் வந்து ஒரு சிலவங்க சூச்சஸ் போட்டிருக்காங்க, ஒரு சிலவங்க சூச்சஸ் போடல. அப்போனா அவங்க ஹீலிங் பீரியட் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் லாங்கு பீரியடாக இருந்திருக்கும். வீட்டிலலாம் கொஞ்சம் நல்லா மேபி 2 ஜென்ரேஷன் முன்னாடி இருக்கவங்ககிட்ட எல்லாம் பேசி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 டேஸை குளிக்கக்கூட மாட்டாங்க. தே திங்க் இட் மே கிரியேட் தீட்டு அந்த மாதிரி சொல்லி. பட் அந்த மாதிரி குளிக்காமல் இருக்கப்போ தே திங்கிங் தில் நாட் கிரியேட் இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. பட் ஆக்சுவலி யூ கேன் டேக் பாத் ஆன் அ ரெகுலர் பேசிஸ், தட் இஸ் ஆக்சுவலி இம்பார்ட்டண்ட். பட் இந்த சூச்சர்ஸ் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் நாங்களே டயட் வந்து ஈஸி டைஜஸ்டபிள் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் டெலிவரி ஆனோடனே உங்கள் உடம்பு வந்து உடனே வந்து ப்ரீ ப்ரெக்னென்சி மாதிரி ரியாக்ட் ஆகாது. ஸோ லாஸ்ட் மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சி வாட் எவர் யூ பீன் ஈட்டிங் யூ கேன் கண்டினியூ த சேம் ஃபார் த நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸ். ஸோ லாஸ்ட் மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சி எப்படி சாப்பிட்ருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருப்பீங்க. பட் யூல் பி ஈட்டிங் இட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் அட் த சேம் டைம், நாட் ஸோ ஸ்பைசி, நாட் ஸோ ஆயிலி ஃபுட்ஸ் யூல் பி ஈட்டிங். ஸோ த சேம் திங் ஒன்லி யூ கோயிங் டு கண்டினியூ. ஸோ தர்ஸ் நோ பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன் லைக் தேங்காய் சாப்பிடாத, பருப்பு சாப்பிடாத, அந்த மாதிரி பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பட் அதை கண்டினியூஸாக ஒரே மாதிரி சாப்பிட்டு இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அதாவது இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு எடுத்தேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக உருளைக்கிழங்கு, நாளைக்கெல்லாம் பருப்பு, அந்த மாதிரி சாப்பிட்டா ஆப்வியஸாக இது லாக்டேட்டிங் மாதிரி இல்லாமல் சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கே தட் டூ இம்பேக்ட் ஆன் தர் பாடி. தேர் பி லாட் ஆஃப் ஃபிளாட்ஸ் கம்மிங் அப், நிறைய கேஸ் ரிலீஸ் ஆகும். திஸ் இஸ் வெரி காமன் ஃபார் த பிரெஸ்ட் ஃபீடிங் மதர். அண்ட் சம் பேபீஸ் டூ ரியாக்ட் வித் லாட் ஆஃப் பர்ப் ஆர் லாட் ஆஃப் கேஸ். குழந்தை ஐதர் கேஸாவது போகணும் இல்லை பர்ப்பாவது எடுக்கணும். இது ரெண்டும் பண்ணலன்னா தான் வயிறு உபசம் ஆகிடும். வயிறு உபசம் ஆகிடுச்சுன்னா குழந்தை ரொம்ப அழுதுட்டு இருக்கும். ஸோ நிறைய கேஸ் ரிலீஸ் பண்ணதுன்னா இட்ஸ் குட், இட்ஸ் பெட்டர் த பேபி ரிலீஸஸ், அந்த மாதிரி நினச்சிக்கலாம் தவிர்த்து ஏதோ பாப்பாவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கக்கூடாது. அண்ட் எதெல்லாம் உங்கள் வயிற்றுக்கு ஒத்துக்குதோ அதெல்லாம் குழந்தைக்கு ஒத்துக்கும். ஸோ ஐ எம் ஹீட்டிங் சம்திங், ஐ எம் நாட் ஃபைண்டிங் கம்ஃபர்டபுள், ஐ எம் ஃபீலிங் லைக் டயரியா, சம் வாமிட்டிங்னா தட் டூ ஹேவ் அன் இம்பேக்ட் ஆன் த பேபி டைஜஷன். பேபி ஆல்சோ வில் பி டிஃப்ரெண்ட், ரியாக்டிங் டிஃப்ரெண்ட்லி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஒரு ஃபுட் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி வச்சு சடனாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதோட இம்பேக்ட் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பேலன்ஸாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா தட் வில் நாட் ஹேவ் அன் இம்பேக்ட் ஆன் இயர் பாடி அட் ஆல். அண்ட் ஆஸ் ஐ செட், நோ பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன். அண்ட் நம்ம ஊரில் வந்து தர் சம் சேயிங் லைக் ஹாட் ஃபுட் கோல்ட் ஃபுட், இதெல்லாம் சாப்பிட்டோன்னா சூடாயிடும், இதெல்லாம் சாப்பிட்டோன்னா கோல்டு பிடிச்சிடும், அந்த மாதிரி ஒரு சேயிங் இருக்குது. இது நம்ம ஊரில் இல்லை, இட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். தே ஹாவ் த ஓன் பிலீஃப்ஸ். ஐ வாஸ் ஆக்சுவலி ரீடிங், ஐ வாஸ் ஸோ ஷாக் டு ரீட். ஒவ்வொருத்தவங்க பிலீஃப் வந்து நம்மளதே பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் சில பேர் பிலீஃப்லாம். ஸோ தே ஹாவ் அன் ரெஸ்ட்ரிக்ஷன் பிகாஸ் வாட் தே ஹாவ் அ தாட்னா, திஸ் இஸ் அ தாட் வாட் தே ஆர் கேரிங் மோஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இன் அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். At the time of pregnancy, the body keeps the baby warm. So, they need lot of warmth. And the warmness, அம்மா உடம்புலையும் இருக்கும், குழந்தைக்கும் வார்ம்த் நிறைய இருக்கும். டெலிவரி ஆனவுடனே குழந்தைக்குலேருந்து உடம்பு அந்த சூடு போடுறதுனால அந்த சில்னஸ் வந்துடும். அதனால தான் அம்மாவை கவர் பண்ணி வைக்கணும், குழந்தைய கவர் பண்ணி வைக்கணும். அதனால் ஃபுட்டு வந்து டெலிவரி ஆனோடனே வார்ம் ஃபுட்டாக கொடுத்தா பெட்டர், இல்லைனா இன்னும் கோல்ட் ஆகிடும். இது வந்து ஒரு தாட். இப்போது எனக்கு வந்து நான் ஜூஸ் குடிக்கிறேன், எனக்கு ஒத்துக்குது. இந்த ஜூஸ் எல்லாம் எனக்கு யூஸ்வலாகவே ஒத்துக்குனா யூ கேன் ட்ரிங்க். பட் எனக்கு இதெல்லாம் ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சோ நான் குடிக்கிறேன்னா தட் வில் ஹேவ் அன் இம்பேக்ட். ஓகே, ஸோ எனக்கு வந்துருச்சு, எனக்கு சளி வந்துருச்சு இந்த ஜூஸ் குடிச்சனால, அதனால் குழந்தைக்கு சளி வரும்ன்றது கேரண்டி இல்லை. குழந்தைக்கும் இன்கே சளி வந்தாலும் ஆஸ் த பேபி சக்கல்ஸ் இட்ஸ் கோயிங் டு ரிசால்வ் ஆன் இட்ஸ் ஓன். யூ கோயிங் டு கிவ் இம்யூனிட்டி சைமண்டேனியஸ்லி. ஸோ நத்திங் டு வரி ஆன் இட். யூஸ்வலாக ஃபீட் பண்ணுறப்போ நிறைய ஃப்ளூயிட்ஸ் ஒத்துக்கணும். நீங்கள் ப்ரெக்னென்சி டைமிங்கில் லாஸ்ட்டு மந்த்தெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளூயிட்ஸ், செமி சாலிட் டயட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க, ஏன்னா அப்போ தான் ஜீர்ணமாகும். பட் ஆஃப்டர் டெலிவரி வந்து நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுக்கிறதுக்குன்னா யூல் கெட் டீஹைட்ரேட்டட் லாட் அஸ் ஃப்ளூயிட் கண்டென்ட் கெட்ஸ்
ஃப்ரம் யர் பாடி அவுட். நிறைய நீர் சத்தெல்லாம் வெளியில் போகிறனால அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் நிறைய நீர் ஆகாரமாக எடுக்க சொல்லுவாங்க. ஐத சூப்பாகவோ ஜூஸாகவோ எடுக்கணும். ரொம்ப நீர் ஆகாரம் நிறைய எடுக்காமல் இருந்தால் சில பேர் ஹெட்ஏக் வந்துடும், டீஹைட்ரேட் ஆகிடும், அதனால ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி ஆகும். தே கெட் சைக்கலாஜிக்கலி ஸோ ஸ்டில் மோர் டீமோட்டிவேட்டட். இதெல்லாமே ஈவன் ரிலேட்டட் டு த ஃபுட் பேட்டர்ன். ஸோ டோன்ட் கெட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன் பர்டிகுலர் ஃபுட் டயட் அண்ட் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங் அண்ட் ஹாவ் மோர் ஃப்ரூட்ஸ். திஸ் இஸ் அ பேசிக் பிரின்சிபல். ஸோ ஹாட் அண்ட் கோல்ட் ஃபுட்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் எவர் யூ ஓகே வித் தட் யூ கேன் ஹாவ் இட். ஐ ஆக்சுவலி ரெட் ஒன் ஜாப்பனீஸ் இது. ஸோ இன் ஜப்பான் தே யூஸ் டு ஹாவ் ரைஸ் அண்ட் பீன்ஸ். தே மேக் இட் ஃபோர் லைக் அ பிரஸ்ட் மாடல் அண்ட் தே சர்வ் டு த காட் அண்ட் லேட்டர் தென் தென் தே டென் டு டேக் இட் இட்ஸ். ஸோ இட்ஸ் அ பிலீஃப் ஃபார் தெம் தேல் ஸ்டார்ட் டு லாக்டேட் மோர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிலீஃப் ஒவ்வொரு கம்யூனிட்டியில் இருக்குது. தர்ஸ் நோ ஹார்ம் இன் ட்ரைங் ஸோ, பட் தர்ஸ் நோ சச் திங் தட் வீ ஹாவ் டு மேக் த மதர் சஃபர் அ லாட் வெல் கோயிங் த்ரூ திஸ். அண்ட் நெக்ஸ்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், திஸ் அனதர் ஒன். பால் குடித்தா பால் வரும், தர்ஸ் நோ சச் லாஜிக் அட் ஆல். கண்டிப்பாக கால்சியம் தேவை, அதுக்குன்னு நிறைய பால் குடித்தா ஆட்டோமேட்டிக்காக கவுஸ் மில்க் ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புல ஜாஸ்தி போகிறனால தட் இன் ரிட்டர்ன் வில் ஹாவ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த பிரஸ்ட் மில்க். ஸோ பிரஸ்ட் மில்க்லையும் கவுஸ் மில்க் ப்ரோட்டீன் ஜாஸ்தியானால தெர் ஆர் பேபிஸ் ஹூ டூ ரியாக்ட் அஸ் அலர்ஜிஸ் டு தீஸ் திங்ஸ். ஸோ கவுஸ் மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த கவுஸ் மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜியும் லாக்டோஸ் இன்டாலரன்ஸும் இட்ஸ் வெரி க்ளோஸ் பை, வில் கோ ஹேண்ட் அண்ட் ஹேண்ட். ஸோ கரெக்டாக பார்த்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலன்னா தே மே திங்க் இட்ஸ் அ லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அண்ட் தே மே புட் த மதர் இன் டு நாட் டு பிரஸ்ட் ஃபீட் த பேபி, அந்த மாதிரி கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ கவுஸ் மில்க் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் குடித்தா போதும், நாட் ரிக்வயர். ஐ டூ I've listened to many moms saying I used to drink 1 liter of milk. Every time பால் கொடுக்கும்போது I drink milk and then I feed the baby. Not required so to do that like that. Cow's milk in Rapportarika, milk மட்டும் இல்லாமல் all dairy products. Ghee, butter, பன்னீர், சீஸ் எல்லாமே ஒரு அளவாக இருக்கிறது பெட்டர், நாட் லைக் ஓவர் எக்ஸஸாக எடுக்கிறது நல்லது இல்லை. அண்ட் நட்ஸ் பொறுத்தவரைக்கும் கூட டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பர்சனல் அலர்ஜிஸ் யூ ஹாவ் டு ஈட், நாட் லைக் புஷிங் யுவர் செல்ஃப் டு ஈட் திங்கிங் தட் வில் ஹெல்ப் யூ இன் அ மேஜர் கண்டென்ட். அண்ட் கேலக்டோகாக்ஸ்னு சொல்லி இப்போது நிறைய இடத்துல தே ஆர் செல்லிங் ஆஸ் அ ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த கேலக்டோகாக்ஸ்லாம் யூஸ்வலாக நம்ம கம்யூனிட்டியில் நம்ம குக்கிங்கில் போடுற ஐட்டமாக தான் இவங்க தே செல்லிங் இன் த பவுடர் ஃபார்மேட். அண்ட் சம் பீப்புள் வில் கெட் யூஸ் டு தட் ப்ராடக்ட், அதாவது அதை சாப்பிட்டா தான் பால் வருது, அது சாப்பிட்லன்னா எனக்கு பால் வரலன்ற மாதிரி தே கெட் சைக்கலாஜிக்கலி அட்டாச்ட். பட் நீங்கள் அது நிறுத்தினா கூட ஆஸ் யூ கீப் ஃபீடிங் த மில்க் ஃப்ளோ வில் ஹேப்பன், தட் டசன்ட் ஹேவ் அன் இம்பேக்ட் ஆன் த ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்னால தான் உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா யாருக்கெல்லாம் பால் வரல அப்படி சொல்கிறாங்களோ எல்லாருக்குமே அது கொடுத்துருக்கலாமே. Why it's not happening? You should think. And நிறைய மதர்ஸ் வில் ஃபீல் வெரி பேட், அதாவது நான் நான்வெஜ் கிடையாது, நான் வெஜிடேரியன். ஸோ இப்போ நான் வெஜிடேரியன் இருக்கனால எனக்கு பால் வரலையோ, ஒருவேளை அந்த நான்வெஜ் ஃபுட்டெல்லாம் தான் நிறைய வருமோ, அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் யூ நீட் டு டேக் யுவர் சப்ளிமெண்ட்ஸ். த ரீசன் யூ மே லேக் இன் சர்டன் விட்டமின்ஸ் அட் த டைம் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங், ஸோ யூ நீட் டு சப்ஸ்டியூட் வித் தோஸ் விட்டமின்ஸ். ஸோ கம்மிங் ஃபார் த நியூட்ரிஷன் கண்டென்ட், லாக்டேஷன் கன்சல்டன்ட் அலோன் வில் நாட் கிவ் யூ அ கம்ப்ளீட் ஆன்சர். யூ ஹாவ் டு கெட் அலாங் வித் எ நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் கெட் அன் ஆன்சர். ஸோ யூ நீட் டு மீட் அ நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டாக் அபவுட் திஸ் யுவர் நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் ஒன்று, அண்ட் ஆல்சோ மீட் யுவர் கைனகாலஜிஸ்ட் அண்ட் கெட் டு நோ யுவர் ஹெச்பி ஸ்டேட்டஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹீமோக்ளோபின், கால்சியம், விட்டமின் டி, திஸ் இஸ் த 3 திங்ஸ் வில் டேக் அ டால் வென் யூ ஆன் த பிரஸ்ட் ஃபீடிங் பீரியட். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, டில் யூ பிரஸ்ட் ஃபீட் யூ ஹாவ் டு கண்டினியூ யுவர் அயன் கால்சியம் டேப்லெட்ஸ்னு தே டெல் இட் பிளெயின்லி. பட் இது எத்தனை பேர் சின்சியராக எடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா வெரி ஃபியூ வுட் ஹவ் டேக்கன், மெனி வுடன்ட் ஹவ் டேக்கன். ஸோ வென் திஸ் ஹேப்பன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் வில் லேண்ட் அப் இன் நீ பெயின், பேக் பெயின், ஆஸ்டியோபோரோசிஸ் அளவு கூட போகிறதுக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமிங்லாம் விட்டமின் டியும் செக் பண்ணணும். ஸோ விட்டமின் டி ஆல்சோ நாட் கான்சன்ட்ரேட்டட் பை மெனி. சில பேர் சடனாக சொல்லுவாங்க, இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் இல்லை எனக்கு கால் வலி, திடீர்னு முட்டி வலி வருது. ஸோ அவங்களெல்லாம் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நார்மலாக வர நீ பெயினுக்கு கம்பேர் பண்ண முடியாது. திஸ் கேன் பி பிகாஸ் ஆஃப் அ விட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஸோ த டயட் ஷுட் ஹாவ் எவ்ரி திங் ஆன் அ பேலன்ஸ் மேனர் அலாங் வித் யூ அயன், கால்சியம் அண்ட் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் வந்து யூஷுவல் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டோட சேர்த்து சப்ளிமெண்ட் எடுக்கணும் தவிர்த்து சப்ளிமெண்ட்டை மட்டுமே நம்பிட்டும் எடுக்க முடியாது. அண்ட் இன்னொரு சேம் வி அட் ஹோம்
See, whatever I'm seeing, I'm telling you, you should have seen something different. If it's so, please share with me. Even I learn every day, actually. So what I have seen, no, some mothers say வீட்டில் வந்து பிரெட் சாப்பிட சொல்லுவாங்க, டெய்லி பிரெட் ரஸ்க்கு பிரெட் ரஸ்க்குன்னு. சரி, ஒய் பிரெட் ரஸ்க்குன்னு? வாட் எவர் தேர் பேரண்ட்ஸ் ஹவ் பீன் எக்ஸ்போஸ்ட், தேர் ஜஸ்ட் பாசிங் ஓவர் டு தேர் கிட்ஸ். ஸோ அவங்க மோஸ்ட்லி வந்து அந்த டைமிங்கில் வந்து டெலிவரி ஆனவுடனே பிரெட்டு பால் முட்டை இது மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. ஸோ ஜஸ்ட் டு ஃபில் த ஸ்டமக் தே டென் டு ஈட் திஸ். ஸோ தே ஹாவ் அ தாட், வென் ஐ கீப் ஹேவிங் திஸ் திஸ் ப்ரொடியூசஸ் மோர் மில்க். There are some communities in the world say certain breads has an input in galactagogues, but bread matta saapta paal varumndrathu logicum kediyadu. And namma climatic bread saaptinga constipation varadhukana chances jaasti irukku. There are mothers who land up in constipation because of eating only bread. Oru bread saapduvanga illa poonda vandu adichi adichi paala kudichi kashtapattu nosam moodittu kudikkira aalungalum irukanga. So idella ivlo kashtapattu pannanrathu avasiyame illa. It's actually a pleasure. Pleasurable time. You love to eat. When you love to eat your food, your baby also love to drink your milk. So edella unga kondikku neenga saapadu ootanum aasapadringalo adu ellame neenga eduthittu kondikku paal kuduthina konda and adana food taste palakam aayidum. When they go with solid food, they start to explore different type of food varieties. Okay, so generally we tell them whenever you have a fever, cold, குழந்தைக்கு அப்படி இருக்குன்னா, வி டெல் தம் த மதர் டு ஹாவ் லாட் ஆஃப் சூப்ஸ் லைக் தட் தட் டூ இம்பேக்ட் ஆன் யுவர் பாடி, தட் ஆல்சோ ஹெல்ப் இன் யுவர் மில்க் ப்ரொடக்ஷன். அண்ட் அக்கார்டிங்லி த மில்க் இஸ் ப்ரொடியூஸ்ட், குழந்தைக்கும் ஃபீவர் கோல்ட்லேருந்து ப்ரொடெக்ட் ஆகும். ஆல்ரெடி ஐ பீன் டெல்லிங் யூ, மில்கோட காம்போசிஷன் இஸ் ஸோ மேஜிக்கல். அது அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே வரும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் உங்கள் வயிற்றுக்கு ஒத்துக்குதோ அதை பார்த்து யூ அப்சர்வ் இட் அண்ட் ஹாவ் இட். Don't get worried with baby, because many times na iniki vande keera saapren moonu valiyam keera saaptenna namba maatinga sila perku pachaya kuda paal varalam. So don't get scared, that implication should have gone. This is not for everyone. There are mothers who say it very specifically, so how much ever they've been exposed to it, that may be reacting to it. So no things have been common for everyone. That's what I want to tell you. உங்கள் அம்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்கன்னா அது உங்களுக்கு பொருந்தணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தனியாக ரியாக்ட் ஆகி காமிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிறதும் உங்களுக்கு தனியாக காமிக்கும். ஐம் நாட் டெல்லிங் யூ டோன்ட் லிசன் டு எவ்ரி ஒன். லிசன் டு எவ்ரி ஒன், திங்க் அண்ட் டிசைர் அண்ட் ஒர்க் இட் அவுட் ஃபார் யுவர் செல்ஃப் ஆன் யுவர் ஓன். So it's not like completely yes and no completely no for everything. Okay, so I've told about the foods you can have. Only thing, the dairy products you need to have a watch on to it, and nuts and edhuka watch on to it. Otherwise you can eat all fruits, vegetables, meats, everything you can have. And hot and cold food, then your religious belief, many beliefs are there according to your religion community. There are many beliefs are there, so get along with it and see whatever works for you, you can go with it. So there's no harm as such, like completely yes and no to it. Okay, so there are some questions lined up. Let me see one by one. My baby gets vomiting sensation in between while having breastfeeding, why? See, இது வந்து gag reflex. ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக ப்ரஷ் பண்ணுறப்போ வித் டூ டங் க்ளீனிங், சம்டைம்ஸ் அந்த டங் க்ளீனாக வந்து இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா வி டூ தட் ரிஃப்ளெக்ஸ். தட் டூ ஹேப்பன்ஸ் ஃபார் பேபீஸ் ஆல்சோ. ஸோ திஸ் கேக் ரிஃப்ளெக்ஸ் இட் மே இவென்ச்சுவலி கோ ஆஃப், டோன்ட் கெட் வரிட் ஆஃப் இட். ரெகுலராக எல்லா ஃபீடிங்க்கும் இருக்குன்னா யூ கேன் ரிப்போர்ட், பட் ஹேப்பனிங் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இல்லை த்ரீ ஃபோர் டைம்ஸ் இன் அ டேனா நத்திங் டு வரி அபவுட் இட். எஸ் யூ கேன் ரிலாக்ஸ் ஆன் டு இட். நெக்ஸ்ட் இஸ் ஃப்ரம் ஸ்வாதி, பிரெட் அண்ட் ரஸ் டு பி ஹானஸ்ட்லி ஐ திங்க் இட்ஸ் ஈஸ் தட் ஒர்க்ஸ் வித் அ மில்க் சப்ளை மேம். யூ பிலீவ் இட் ஸோ, ஈவன் த கர்ட் யூ கேன் சே இன் தட் ஃபார்மெட். So there are, I'm not saying it's completely no, because there are one part of the world who takes bread as a galactagogues, but not like having bread continuously. That's what I'm trying to say, because also mothers la patha they tend to eat only bread, that do impact our climate na solla var.
இட்ஸ் நாட் லைக் ஐம் சேயிங் டோன்ட் ஈட் எனி திங், யூ கேன் ஹாவ் இட் பட் இன் அ லிமிட்டட் மேனர். இப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தது இன்னொருத்தவங்களுக்கு நெகட்டிவாக அமையலாம். ஸோ அதனால் டோன்ட் டேக் இட் ஆன் அ கண்டினியூஸ் மேனர். ஈவன் த ஹர்ப்ஸ், சில ஹர்ப்ஸ்லாம் சொல்லுவாங்க இந்த இலைங்கெல்லாம் சாப்பிட்டா நல்லது அந்த மாதிரிலாம். As far as that doesn't have a pharmacological reaction on your body, you can have it. But when it starts to have a reaction, you need to stop it. Usually, in the mari Ayurvedic products or illa herbs or lam vandu, you need to know how long to do it, when to stop it. Ena idu we can't take it as it is, like eppalam thonudho andha mari free ah edukka mudiyad. Even fenugreek they say you can have it as a galactagogue, but adukku or caution irukku. When the mother is having a sinus issues and malla anda, you should limit. But idu enna alavukku ellarkum தெரியும் தெரியாது. When they tend to read something like okay fine fenugreek acts as a galactagogue, they may tend to overeat it, although the impact will have it on your body. So you have to watch on your body symptoms and take a stop to it, not on a regular basis. Hi ma'am, does my diet reflect on my baby's poop? If so, what should I have for my little one to poop every day? Yes, your diet will have an effect on the baby's stools. That's why we tell them to have more fiber content diet. So evlo fiber content diet mother edukraangalo, that have an impact on the baby's digestive system. And also there's saying that breast milk is being absorbed easily in the body. So sometimes baby passes 10 days one stools also, they say it to be normal. As far as baby's weight gain is normal, nutrition status is everything is normal, nothing to worry about it. If I drink cold water or buttermilk, or if I eat anything that is just taken from the fridge, will my baby get cold because of that? No, baby will not get cold. You can check by yourself after drinking. Just spray that milk, your breast milk, on your dorsum of your hand over here. You just spray it on your hand and say you feel it warm only. Your breast milk comes in correct temperature, so don't be worried because of drinking buttermilk the milk will be coming cold and all. It will be in the same lukewarm temperature only. So if you are okay with it, physically you are okay with that, you can have. So I have 19 days old, I have too much of milk segregation, it's overflowing with my clothes so frequently, I'm changing my dress. My mom is asking me to limit my water intake to stop overflow. No, you're just 19 days old, it's not 19 months. So 19 days ku ipo da I think you should be a first time mom. So if it's a first time mom, mostly in the mari over a flow or the breast heavy or the leaking or the lads, it will slowly to get regularized. Please see my earlier post on breast pain, lumps line up on and so on. Please have a watch on to it. So in case if you find any lump or something, then you have to report. Otherwise this secretory milk as the baby suckles, it will get regulated. So neenga thanni kudikama irundinga, you are more prone to get urinary tract infection. So please drink lot of water, because bladder clean olunga pannalana, that may have an impact on your body. So don't stop drinking water, that's actually a myth. Please drink lots of water. Is that correct advice, ma'am? Oh, yeah, always said my baby had jaundice, elders are saying that I should never take egg yolk in my diet. No, jaundice ko idukku sambandhame illa ma. The baby's jaundice is because your physiological jaundice. Most of the babies will get physiological jaundice. There are different types of jaundice are there, so we have to see that one thing. But I'm just taking this to be a physiological jaundice because of a poor feeding pattern nala baby ki jaundice vandhukku. Ena andha alavukku milk edukadanaala in return the baby was not able to clear up everything that should have shown up in the eyes and the body level. So idu vandu as the baby feeds, it will just go away in the urine and stools. So idukkum unga diet ku sambandham illa. Nariye per solluvanga nee chapati saaptute irundha adha soodaayittu kolandhukku manjakam odukkuvathukku suttama sambandham kadaiyadhu. அண்டு வெயிலில் மட்டும் காமிச்சிட்டு இருந்தால் கூட ஜாண்டஸ் வராது, ஒன்றும் கிடையாது. வெயிலில் காமிக்கிறது விட்டமின் டிக்காக. குழந்தைக்கு வர ஜாண்டஸ் வந்து இம்ப்ராப்பர், இந்த ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டஸ் வந்து பிகாஸ் ஆஃப் புவர் ஃபீடிங் டெக்னிக்னால வருது. ஸோ டோன்ட் கிளப் போஸ் டுகெதர். ஓகே, நெக்ஸ்ட்டு இஸ் இட் அட்வைசபிள் டு டேக் லாக்டேஷன் சப்ளிமெண்ட்ஸ்? சி, லாக்டேஷன் சப்ளிமெண்ட்ஸ்ன்றது அதாவது இட்ஸ் அ ஹர்ப் ஆர் மெடிசனல் சப்ளிமெண்ட்ஸா வி நீட் டு நோ. ஸோ ஹர்ப்ஸ்ன்றப்போ ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல் யூ, we don't know the study about the long term impact of it.
எல்லா ஆயுர்வேதிக் ஐட்டம்ஸ்க்கும் யூ ஹாவ் அ லிமிட். எந்த ஆயுர்வேதிக் ப்ராக்டிஷனர்கிட்டையும் நீங்கள் பேசி பார்க்கலாம், யூ ஹாவ் அ லிமிட்டேஷன். அதுக்கு மேலே ஓவர் டோஸ் மாதிரி பண்ணுறது, வி டோன்ட் நோ த டேட்டா பிஹைண்ட் இட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரலாகவே நம்மளோட சதர்ன் ஃபுட் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆயுர்வேதிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம குக்கிங்லேயே போட்டு தான் சமைச்சு சாப்பிடும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அதை எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸு கண்டிப்பாக யூ நீட் டு கோ வித் லிமிட்டேஷன், பிகாஸ் லாங் டேர்ம் ஹேவிங் ஹார்மோனல் டேப்லெட்ஸ் என்ன ஆகும்னா தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் பால்பிட்டேஷன், ஒரு மாதிரி படப்படப்பு, இந்த மாதிரி நிறைய ஹார்மோனல் ரியாக்ஷன் வில் பிரிங் அப் இன் யர் பாடி. ஸோ ப்ளீஸ் செக் இஃப் யூர் கோயிங் வித் லாக்டேஷன் சப்ளிமெண்ட்ஸ் ஆன் அ லாங் ரன், ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். மேம், இன் தட் கேஸ் ஈவன் ஈட்டிங் ஐஸ்கிரீம் அப் கோல் ஆல்சோ டசன்ட் காஸ்ட் கோல். நோ, ஆஸ் ஃபார் அஸ் யூ ஆர் ஃபைன், நத்திங் வில் வரி யூ. யூ கேன் ஹாவ் வாட் எவர் யூ வாண்ட் டு ஹாவ், பட் யூ ஹாவ் டு செக் வித் யுவர் ஹெல்த் ஸ்டேட்டஸ். தட்ஸ் ஒன்லி திங் ஐ வாண்ட் டு சே. I had lumps in my right breast and I led to infection. Then after consulting doctor, it was cured and I did dressing with ointment and tablet on wound. Now it's better. Can I start breastfeeding? Please go ahead. If your surgeon had told you to start breastfeeding, please go ahead. But I want to know the reason behind why that lump happened. So if I know it completely only, I can give you a complete answer to that. So the lump should be because of any other reason which we have to rule it out. Ena breastfeed panta thirumbi lump varadhukum chances irukku if we don't rule out the reason. So I'm 9 months pregnant having fibroid breast. Will it affect milk secretion? No, it will not affect milk secretion, but you have to see that you're not developing lumps while feeding. So that alone you just have a watch to it. If it happens, then we have to check on to your breast at that point. So post delivery, if we take lots of water, will it end up in big tummy? No, it will not happen. You will not have a big tummy. As you keep feeding, your uterus is getting contracted. Uterus is getting contracted, not the fat muscles. So the fat muscles has to be contracted. Now you have to do your post delivery exercise. So those who all came for my antenatal childbirth classes, I've been keep on reinforcing to all the mothers on starting this post natal exercises and pelvic floor rehabilitation things 6 weeks after the delivery. So if you haven't, then please start it at the earliest. Any other doubts? So I think we have covered everything. So at this point of time, getting food and everything is already is a challenge. So don't get constrained to one particular pattern of food. Please try to have whatever you feel like comfortable like having, try to have it. And don't restrict with your fluid intake alone. Have lots of water. That's more important than anything else. So stay safe. We'll catch up tomorrow with one more topic. So see you tomorrow. I hope this lockdown comes off at the earliest. So till the lockdown is there, I can see you like this. Once it's gone, I can see you directly. Thank you. Bye.